பிரதமரின் சுயநிதி கடன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 1400 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சென்ற இணையமைச்சர் எல்முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். மோடி அட்டி 20 கனவுகள் நனவாகின்றன என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் மீனவர்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற பிரவாஷ் கூட்டத்தில் அமைச்சர் எல்முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பட்டியலின மக்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அமைச்சர் பட்டியலின மாணவர்களின் கல்விக்காக மத்திய அரசு 63,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நம்மளுடைய பட்டியலின மக்கள் பட்டியலின சகோதரர்களுக்காக ஸ்காலர்ஷிப்புக்காக 63,000 கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும், நம்மளுடைய சகோதரர்கள் படிக்க வேண்டும், நம்மளுடைய சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 63,000 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக ஒதுக்கி அவர்களுடைய படிப்புக்காக ஒதுக்கி இருக்கிறார். பின்னர் வணிகர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பிரதமரின் சுயநிதி கடன் திட்டத்தின் கீழ் வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். வியாபாரிகளுக்கான அந்த கடன் கொடுக்கும் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட நம்மளுடைய பாண்டிச்சேரியில் மட்டும் 1400 பேருக்கு 35 லட்சம் ரூபாய் வரலும் முதல் தவணையாக நாம் லோன் கொடுத்து அதை கட்டிக்கொண்டு திருப்பி இரண்டாவது தவணையாக முதல் முறையில் 10,000 ரூபாய் வாங்கி அதை கட்டுகிறவர்கள் அடுத்தது 20,000 ரூபாயாக லோன் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த PM சுயநிதி திட்டத்தையும் நாம் இங்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.